ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபீமேல் ரிலேட்டடான ஒரு டாபிக் தான், அதுவும் அவங்களோட ஹெல்த் ரிலேட்டடான ஒரு டாபிக் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ரொம்ப பேசி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை, வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு வீடியோக்குள்ள. பெண்களை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு பாடியும் இட்ஸ் டு பி அ வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அதில் ஒன்று தான் வந்துட்டு மென்ஸ்ட்ரல் சைக்கிள். மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ன்றது அவங்க பாடியில் வந்துட்டு இயற்கையாகவே ஒன்று நடக்கக்கூடிய விஷயம். அதில் ஏதாவது குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாடி ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளை நம்ம எப்படி ஈஸியாக வந்துட்டு கம்ஃபர்டபுளாக வந்துட்டு நம்ம பீரியட்ஸே இல்லாத மாதிரி நம்ம ஃபீல் பண்ண வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில், அதுவும் என்னோட பர்சனலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணேன். இந்த மென்ஸ்ட்ரல் கப்பை நான் யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஈஸியாக கேரி பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஃபுல்லாக வந்துட்டு இதோட போஸ் என்ன, கான்ஸ் என்ன, இதை யூஸ் பண்ணனால என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருந்துச்சு, ஒரு சில பேர்த்துக்கு நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும், அந்த டவுட்ஸ்லாம் கூட கிளியர் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8 மந்த்ஸ்க்கு முன்னாடியே இந்த கப்ஸ் வந்துட்டு நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இது சொல்லப்போனால் வந்துட்டு ஏன் இத்தனை வருஷமாக யூஸ் பண்ணலை நம்ம இந்த கப்ஸை அப்படின்ற மாதிரி தான் அந்தளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ எனக்கு ஒவ்வொரு மாதமும் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு ஃபீலே இருக்காது. ஸோ அந்தளவுக்கு எனக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஓகேங்களா, இப்போ இருக்க மாடர்ன் வேர்ல்டில் எல்லாருமே இந்த சானிடைசர் பேடு டாம்போன்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு மோஸ்ட் ஆஃப் எனக்கு தெரிஞ்ச பீப்புள்ஸ் எல்லாருமே வந்துட்டு சுவிட்ச் ஓவர் ஆகிட்டாங்க மென்ஸ்ட்ரல் கப் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த மென்ஸ்ட்ரல் கப் எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, நிறையா ஆர்கானிக் ஷாப்ஸ், அப்புறம் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ், ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லலாம் இது அவைலபிளாக இருக்கும். அதுவும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸில் கூட இது அவைலபிளாக இருக்கும். டிஃப்ரெண்ட் கம்பெனிஸில் வந்துட்டு இதை விட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை மேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு சிலிக்கான் பேஸில் தான் இதை மேட் பண்ணுறாங்க. ஒன் திங், நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மென்ஸ்ட்ரல் கப்புக்கு நீங்கள் சுவிட்ச் ஓவர் ஆக போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச கிட்ட இருக்கக்கூடிய கைனோகாலஜிஸ்ட் டாக்டரை போயிட்டு பார்த்துட்டு உங்களோட பாடியை வந்துட்டு எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுதான் சேஃப் கூட. ஓகேங்களா, இந்த மென்ஸ்ட்ரல் கப்பில் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் சைஸஸும் இதில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. என்னென்ன சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், எம்மு, எல்லு அந்த மாதிரி வந்துட்டு விடுறாங்க. ஸ்மாலு, மீடியம்மு, லார்ஜ் அந்த மாதிரி மொத்தம் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைஸில் வந்துட்டு மார்க்கெட்ஸில் வந்துட்டு மென்ஸ்ட்ரல் கப் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த எஸ் இருக்கவங்க வந்துட்டு இந்த 16-14 அந்த மாதிரி இருக்கவங்க, டீன்ஸில் இருக்கவங்க வந்துட்டு எஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. மீடியம் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதே பாப்பா பிறந்திருக்கு, பேபி வந்துட்டு உங்களுக்கு பிறந்திருக்கு, அதுவும் சி செக்ஷன்ஸ் வந்துட்டு சிசேரியன் பண்ணியிருக்காங்க அப்படின்றவங்க வந்துட்டு இந்த மீடியம் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. லார்ஜ்லாம் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 குழந்தை பிறந்திருக்கு ப்ளஸ் 30+ இருப்பீங்கள்ல, ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த லார்ஜ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆன்லைன்ஸ்லலாம் வந்துட்டு இதை மென்ஷன் பண்ணி அந்த கப்ஸ் வாங்கும் போதே ஒரு சில இந்தளோட டீட்டெயில்ஸாக இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் கைனோகாலஜிஸ்ட்டை போய் பார்த்து உங்கள் பாடி எக்ஸாமினேஷன் பண்ணி யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களோட இதில் வந்துட்டு அந்த சர்விக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்துட்டு சின்னதாக இந்த கை அளவில் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வந்துட்டு இந்த ஃபுல்லாகவே இந்த ஒரு ஹேண்ட் வந்துட்டு இந்தளோட ஃபிங்கர் வந்துட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சர்விக்ஸோட லென்த்து வந்துட்டு டிஃபர் ஆகிறனால நீங்கள் வேறு சைஸ் எதாவது வாங்கிட்டீங்க அப்படின்னா லீக்கேஜ் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் உங்கள் கைனோகாலஜிஸ்ட் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கும் போது வந்துட்டு கரெக்டான ஒரு சைஸஸ் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். அவங்க சொல்லுவாங்க நம்மளோட சர்விக்ஸ் வந்துட்டு இந்த இதில் இருக்குது, இந்த இந்தளோட லென்த்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிடும். நான் மெயினாக ஒன்று சொல்லுறது ஒன்று இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மென்ஸ்ட்ரல் கப் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வெஜினிட்டி போயிடுமா, ப்ளஸ் வந்துட்டு நம்ம வெஜைனல் கெனல் வந்துட்டு லூஸ் ஆகிடுமா அப்படின்ற மாதிரி ஒரு சில பேத்துக்கு நிறையா பயம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம பயப்படவே தேவை கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா எஸ்பெஷலி நம்ம இந்தியாவில் வந்துட்டு நிறைய பேத்துக்கு ஹைமன் இஸ் ஈக்குவல் டு வெஜினிட்டி, இந்த பயாலஜியும் தெரியாமல் சயின்ஸும் தெரியாமல் நிறைய பேர் எதோ ஒன்று ஒன்று சொல்லிட்டு சுற்றிட்டு கிடக்குறாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த நம்ம டாம்போன்ஸ் யூஸ் பண்ணுறனாலையோ, சானிடைஸ் சரி பேடு யூஸ் பண்ணுறனாலையோ, இந்த மென்ஸ்ட்ரல் கப் யூஸ் பண்ணுறனாலையோ நம்ம வெர்ஜினிட்டி, நம்ம கன்னித்தன்மை வந்துட்டு போகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நம்ம பாடியில் வந்துட்டு ஹைமன் அப்படின்றது வந்துட்டு அது ரொம்ப மெல்லீஸான ஒரு குட்டியான அது ஒரு
இப்போ ஒரு டிஷ்யூ தான். ஸோ நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணுறனால அந்த டிஷ்யூஸ் வந்துட்டு போயிடாது. பொதுவாக நம்ம சொல்ல போனால் நம்மளோட பைக்கு சைக்கிள்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஸ்பெஷல் ஆக்டிவிட்டீஸ்னாலேயே அந்த ஹைமன் வந்துட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அது வந்துட்டு கிழிஞ்சிரும், டேர் ஆகிடும். ஸோ இந்த கப் யூஸ் பண்ணுறனால என்னோடய வெர்ஜினிட்டி போயிடுமா அப்படின்றது வந்துட்டு கிடையவே கிடையாது. இந்த மாதிரி யாருக்கா ஒரு மூட நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து உங்கள் கிட்ட இருக்க கைனகாலஜிஸ்ட் டாக்டரை போயிட்டு பார்த்து, இல்லாட்டி உங்கள் கூகுள் செக் பண்ணி கூட நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இந்த கப் யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு வெர்ஜினிட்டி ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் மட்டும்தான் உங்களோட கன்னித்தன்மை போகும், வெர்ஜினிட்டி லாஸ் ஆகும். இந்த கப்ஸ் யூஸ் பண்ணுறனால அந்த மாதிரி எதுவுமே நடக்காது, இருக்கவும் இருக்காது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டவுட்ஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா கூகுள்ஸை போயிட்டு நீங்களே பார்த்து செக் பண்ணி தெரிஞ்சு. இப்போ இந்த மென்ஸ்ட்ரல் கப்பை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு உங்கள் வெஜைனா கிணல்ல வந்துட்டு வைக்கும் போது கண்டிப்பாக பெயின் இருக்க தான் செய்யும். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் அதை வந்துட்டு வைக்க போகிறீங்க. ஒன்று, ஒரு சில பேர்த்துக்கு பொதுவாகவே வந்துட்டு பீரியட்ஸ் டைமில் வந்துட்டு அங்கே பிளட்டு ப்ளஸ் வந்துட்டு லூப்ரிகேஷன் செக்ரேஷன்ஸ் இருக்கிறனால நீங்கள் அதை வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு சில பேத்துக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். அதை நீங்கள் வந்துட்டு பழகிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு சைக்கிள் இல்லாட்டி ஒரு ரெண்டாவது சைக்கிள் வந்துட்டு அது உங்களுக்கு ரொம்ப ஈஸி அவுட் ஆகிடும். மெயினாக சொல்ல போனால் நிறைய பேர் நினைப்பாங்க, நம்ம வெஜைனல் கிணல்ல போயிட்டு இந்த கப் வந்துட்டு டைரெக்டாக அப்படியே வந்துட்டு இந்த பொசிஷனில் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. கிடையாது, இட்டு லிட்டில் பீட் ஸ்லைட், கொஞ்சம் பார்க்குறக்கு ஸ்லைட்டாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அது வந்துட்டு நம்ம பேக் போன் ஆர் டெய்ல் போனில் தான் அது போயிட்டு இந்த ஓப்பனிங் இருக்குது பார்த்திங்களா, அது போய் அங்கே போயிட்டு ஃபிட்டாக உட்காந்துருக்கும். ஓகேங்களா, ஸோ இதனால இது நம்மளோட வெஜைனல் கிணல் வந்துட்டு வழுக்கிட்டு விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எம்பரைசிங்லாம் வந்துட்டு ஆக தேவை கிடையாது. ஸோ இது இப்படி தான் இது இன்சர்ட் ஆகி உங்களோட இதில் பாடியில் வந்துட்டு இருக்கும். இப்போ இந்த மென்ஸ்ட்ரல் கப்பை நீங்கள் வந்துட்டு ரிமூவ் பண்ணும் போது அதே மாதிரி கொஞ்சம் பெயினாக தான் இருக்கும். அது எப்படி ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஸ்டெம் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஸ்டெம்மை பிடிச்சி நீங்கள் லைட்டாக உங்களோட தம் ஃபிங்கரை வச்சு இப்படி ப்ரெஷர் கொடுத்து இது பண்ணிங்க அப்படின்னா அது வந்துட்டு லைட்டாக முக்கினிங்கனாவே அந்த ஸ்டெம் கொஞ்சம் இது பண்ணணும், நீங்கள் இழுத்தரலாம். இழுத்துட்டு அந்த மென்ஸ்ட்ரல் கப்பில் வந்துட்டு உங்கள் பிளட்டு வந்துட்டு கலெக்ட் ஆகிருக்கும். இதுதான் ப்ராசஸ். பட் இன்கேஸ் நீங்கள் இதில் லீக்கேஜ் ப்ராப்ளம் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் சைஸ் வந்துட்டு மிஸ்டேக்ஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த மென்ஸ்ட்ரல் கப்பும் உள்ளே வச்சு ப்ளஸ் சைடில் வந்துட்டு நம்ம லீக்கேஜ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் ஒழுங்காக அது இன்சர்ட் ஆகாமல் இருந்தால் கூட லீக்கேஜ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் உங்கள் வெஜினாக்குள்ளே வந்துட்டு இந்த மென்ஸ்ட்ரல் கப்பை வச்சுட்டீங்க அப்படின்னா அது கரெக்டாக அந்த வேக்யூமில் போயிட்டு ஓப்பன் ஆகிடும், கண்டிப்பாக அது ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட தம் ஃபிங்கரை வச்சு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து செக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெரியும் அது லீக்கேஜ் எந்த ப்ராப்ளம்ஸும் அந்த மாதிரிலாம் வரக்கான சான்சஸ் எதுவும் கிடையாது. பட் ஆனால் கொஞ்சம் லிட்டில் பிட் பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். நான் எஸ்பெஷலி வந்துட்டு யூஸ் பண்ண ப்ராண்டு வந்துட்டு ப்ளஸ் அப்படின்ற ஒரு ப்ராண்டு. இந்த ப்ராண்டு வந்துட்டு ஆன்லைன் ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்குது, ப்ளஸ் வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஹேண்டில்ஸ்லையுமே அவைலபிள் இருக்கும். இதோட பேக்கேஜிங் வைஸ் சொல்ல போனால் இப்படி தான் வந்துட்டு கார்போர்டு ஒரு இதில் சிலிண்ட்ரிக்கல் ஒரு ஷேப்பில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 600 கொடுத்துருக்காங்க. இது சிலிக்கானால் செய்யக்கூடிய ஒன்று தான் இது. இதோட மெட்டீரியல்ஸு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு கலர் வந்துட்டு ஒரு பிங்க் கலர்ஸில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதோட டேம்ப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளஸ் க்யூட்டாக ஒரு பவுச் போட்டு அந்த பவுச்சில் வந்துட்டு செக்யூர் பண்ணி நம்ம வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், இந்த பேக்கேஜிங் வைஸ் இப்படி தான். பட் இதை நான் யூஸ் பண்ண வரைக்குமே கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு மேபி இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் கொஞ்சம் ஹையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்ஸில் போயிட்டு பார்க்கும்போது உங்களோட ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கம்மியான ப்ரைஸஸ்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் வாங்கி யூஸ் பண்ணலாம். பட் நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்துட்டு ஹையெண்டாக யூஸ் பண்ணுறது என்னோட பர்சனலாக கேட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா இது நம்ம வெஜினல் கெனல் உள்ள வந்துட்டு இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நிறையா சர்ச் பண்ணி வாங்கினீங்கன்னா இன்னுமே நம்மளுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா. அப்புறம் ஒரு மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்ஸ் இந்த டாம்போன்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு நான் மென்ஸ்ட்ரல் கப்புக்கு வந்துட்டு ஸ்விட்ச் ஓவர் ஆகிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வீட்டில் இருக்க டைமில் வந்துட்டு ரிலாக்ஸாக காமிங்காக அந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் எடுத்து வைக்கும் போது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்துட்டு அதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்லைட்டாக நான் சொல்ல போனால் பெயினாக தான் இருக்கும். ஏன் வீட்டில் இருக்கமோ ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் வீட்டில் இருக்கும்போது இருந்தீங்கன்னா அது எப்படி அதை வந்துட்டு ப்ராக்டிஸ் செக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு இன்னும் யூஸ்
பண்ணுறதுக்கு அது செகண்ட் டைம் ஃபஸ்ட் டைம் வச்சுட்டு ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும் செகண்ட் டைம் நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் ஒர்க்கிங் விமன்ஸ் அப்படிலாம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு லீவில் இருக்க டைமில் பீரியட்ஸ் அப்போ இதை யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் மெயினாக இதை சொல்ல ஒன்று மறந்துட்டேன், இந்த கப் வாங்கிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை உடனே வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணலாம், ப்ராக்டிஸ் செக்ஷன் எடுத்துக்கலாம் அப்படின்ற இதில் வந்துட்டு நார்மல் பீரியட் ஸ்டேட் இல்லாதப்போ இதை யூஸ் பண்ணனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெயின் இருக்கும். அந்த மிஸ்டேக்ஸை யாருமே பண்ணாதீங்க. ஏன் இதை பீரியட்ஸ் அப்போ மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும், ஏன்னு கேட்டிங்கன்னா பீரியட்ஸ் அப்போ நம்ம பிளட்ஸ் ப்ளஸ் வந்துட்டு அந்த செக்ரேஷன் லூப்ரிகேஷன் செக்ரேஷன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் இருக்கும். ஸோ நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் நார்மல் இது வெஜைனால் பீரியட்ஸ் இல்லாதப்போ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ட்ரை அவுட்டாக இருக்கும், ரொம்ப பெயினாக இருக்கும். ஸோ அந்த தப்பை பண்ணிடவே பண்ணிடாதீங்க. பீரியட்ஸ் அப்போ மட்டும் இந்த ப்ராக்டிஸ் செக்ஷனை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மெயினாக ஒன்று வந்துட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கக்கூடியது வந்துட்டு இது எத்தனை மணி நேரம் வந்துட்டு இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்னை கேட்டிங்கன்னா இதில் வந்துட்டு 12 hours வரைக்கும் போட்டிருக்காங்க. 12 hours வரைக்கும்லாம் விடாதீங்க. ஒரு ஏன்னா வந்துட்டு ஒரு சில பேருக்கு ஹீட் பாடிலாம் இருக்கும், இந்த சிலிக்கான் அந்த மெட்டீரியல் வந்துட்டு அந்த சிலிக்கானோட மெட்டீரியல் வந்துட்டு ஒரு சில பாடிக்கு வந்துட்டு ஒத்துக்காமல் போகலாம். ஹீட் ஆனாலும் கொஞ்சம் லைட்டாக எரியற மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா, 12 hours வரைக்கும்லாம் விட்டுறாதீங்க. இது மறக்கிறதுக்கு மறந்துடாதீங்க, மறக்கவும் கூடாது. இதை மோஸ்ட் ஆஃப் வந்து நம்ம மறக்க மாட்டோம், நம்ம பீரியட்ஸ் இருக்கணும், ஏன்னா அந்தளவுக்கு இது கம்ஃபர்டபுள் ஆகிடும். ஸோ அதனால் சொல்கிறேன் மேக்ஸிமம் வந்துட்டு இது 8 hours வரைக்கும் இதை சேஞ்ச் பண்ண பாருங்கள். இதில் உள்ள ML வந்துட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பிளட்ஸ் வந்துட்டு கலெக்ட் ஆகி நம்மளுக்கு போகும்போது ஒரு நாளைக்கு நம்மளுக்கு அந்த பீரியட்ஸில் வந்துட்டு எவ்வளோ பிளட்டு வந்துட்டு நம்ம பாடியில் வந்துட்டு வெளியில் போகுது அப்படின்றது கூட நம்மளுக்கு பார்க்குறக்கு ஒரு ஈஸி ஒரு வே மெத்தடாக கூட இதில் இருக்குது. 50 ml 20 ml கூட இதில் மெஷர்மெண்ட்ஸ் இதில் வந்துட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஈஸியாக நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஹாட் வாட்டரில் போட்டு எவ்ரி சைக்கிளுக்கும் வந்துட்டு ஹாட் வாட்டரில் போட்டு ஸ்டெரலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இதில் வாஷஸ்லாம் கூட வந்துட்டு ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லையுமே இந்த மென்ஸ்ட்ரல் கப் வாஷ் பண்ணுறதுக்கான இதெல்லாம் இருக்குது. ஸோ அதை வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் ஒன்று முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டெரலைஸ் பண்ணிவிட்டு அந்த பவுச்சில் போட்டு நீங்கள் எடுத்து வச்சுருங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் கேரி பண்ணுறதுக்கு. நீங்கள் எங்கே போனாலும் இது பண்ணிவிட்டு போகலாம். நம்ம பேட்ச் வாங்குறதுக்கான அந்த சார்ஜஸ்லேருந்துட்டு நம்மளை இது பண்ணிக்கலாம். இதை ஒன்ஸ் நம்ம இந்த கப்பு வாங்கிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம இதை வந்துட்டு 5 to 6 hours வரைக்கும் யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இதில் கண்டிப்பாக அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. 1 year வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செகண்ட் இயர்லலாம் நம்ம வேறு கப்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு மெயினாக இதில் ஒன்று சொல்லப்போனால் நிறையா பேர்த்து கேட்பீங்க, தூங்க போகும்போது வந்துட்டு வச்சுட்டு தூங்கலாமா, இதனால் நம்ம தூங்குறனால ஏதாவது வந்துட்டு லீக்கேஜ் வருமா, இது நம்மளுக்கு படுக்கும்போது ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குமா, அப்படிலாம் ஒரு நிறையா பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரிலாம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸு எதுவுமே இருக்காது. நம்மளுக்கு வெஜைனா உள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால் எதுவுமே இல்லை. நீங்கள் பேட்ச் யூஸ் பண்ணாவே நீங்கள் தூங்கிட்டீங்க, நீங்கள் படுத்துருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம யூட்ரஸ்க்கு அந்த கிணல்ல வந்துட்டு யூட்ரஸ்ஸு ப்ளஸ் வெஜைனா கிணல்ல வந்துட்டு ஒரு குட்டி ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஓகேங்களா, அந்த ஸ்பேஸில் தான் நீங்கள் படுத்துருக்கோம் போது வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, தூங்கி எழுந்திரிச்சு இப்படி உட்காந்து இல்லாட்டி நடந்தால் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு அந்த பிளாக்காக ஒரு மாதிரி கிளாட்டாக வந்துட்டு டோட்டலாக நம்ம விழுறதுக்கு அந்த ஒரு ஃபீல் பண்ணியிருந்திருப்போம். இன்கேஸ் நம்ம மார்னிங் ஃபஸ்ட் யூரின் போகும்போது கூட டக்குன்னு ஒரு மாதிரி கிளாட்டாக பிளட் கிளாட் மாதிரி வரும், இல்லாட்டி ஃப்ளோ கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் கப் இன்சர்ட் பண்ணியிருப்பீங்க, லைட்டாக லிக்விட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கப்ஸில் வந்துட்டு ஸ்டோரேஜ் ஆகிடும். இது நீங்கள் காலையில் மார்னிங் எழுந்திரிக்கும் போது அந்த இதில் விழுறது அந்த கப்ஸில் நம்ம விழுறது நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அதனால் எந்த ஒரு பயமும் கிடையாது. கண்டிப்பாக வந்துட்டு ஒரு என்ன கேட்டிங்கன்னா ஒரு 8 hours ஒன்ஸ் இதை சேஞ்ச் பண்ணுறது நல்லது. 12 hours வரைக்கும் போட்டிருக்காங்க, பட் ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மாதிரி விட்டுறாதீங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு இந்த மென்ஸ்ட்ரல் கப்பை வந்துட்டு போஸு கான்ஸு டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் உங்களுக்கு இந்த மென்ஸ்ட்ரல் கப்ஸ் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃபர்தர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்